கடைசி 3 நிமிடமே வந்து திரையரங்குகளை அதிர வைத்த என் அருமை தம்பி சூர்யா அவர்கள். அந்த மாதிரிதான் படம் ஃபுல்லா தூங்கிட்டு கடைசி 10 நிமிஷம் எந்திரிச்சு தியேட்டரே அலற விட்டா என் தம்பி சூர்யா. ரீசெண்டாக நாங்கள் யாருமே நம்மளை எந்த விசேஷத்துக்கும் கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்களாக போன படம் தான் வீட்டில் விசேஷம். இந்த படத்துக்கு நாங்கள் பல இடத்துல இருக்க ஜிபி தியேட்டருக்கு போயிருந்தோம். இந்த தியேட்டர் முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, இப்போ கொஞ்சம் க்ளீனாக நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. படம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரமாக இன்ட்ரடக்ஷனாகவே போயிட்டு இருந்துச்சு, அதனால் என்னவோ என் தம்பி சீக்கிரமாகவே தூங்கிட்டான். சரி, அவன் தூங்கிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நான் இந்த படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எல்லா ஜானர் படமும் பிடிக்கும், ஸோ எந்த படத்துக்கு போனாலும் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்குவேன். ஒரு வழியாக நல்லபடியாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு, இன்டர்வலில் என் தம்பி எழுப்பி பார்த்தேன், அவன் எந்திரிக்கவே மாட்டேன்ட்டான். அதனால் நான் மட்டும் போய் ஒரு கோக்கும் ஒரு பாப்கார்னும் வாங்கினேன். இது ரெண்டுமே 40-40 ரூபா தான், 40 ரூபாய்க்கு நிறையாவே இருந்துச்சு. மற்ற தியேட்டரை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதை வாங்கிட்டு உள்ளே போய் செகண்ட் ஹாஃப் கன்யூ பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக ஃபன்னாக போச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனலாக போச்சு. ஆர்ஜே பாலாஜியோட அந்த கேட்காத காதுக்கு ஹெட்செட்டு, பாய்சன் குடிக்க பல்செட்டு, அப்புறம் அந்த சுல்தானே காயும் போது குதிரை கெடிச்சா குலோப் ஜாமுன், இந்த மாதிரி பழமொழி காமெடியெலாம் ரொம்பவே மிஸ் ஆச்சு. கடைசி 10 நிமிஷத்தில் என் தம்பி தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்து சிரி சிரின்னு சிரிச்சு தியேட்டரே அலற விட்டான். ஓவராலாக இந்த படம் ஒரு ஃபுல் ஃபன் பேக்கேஜாக இருந்துச்சு. நாங்களும் ஒரு நல்ல வைப்போட கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரம் நவீன்.